வணக்கம், என்னுடைய பெயர் சிவபாலன். நான் ஷங்கர் ஐஏஎஸ் அகாடமியில் டிஎன்பிஎஸ்சியோட தலைமை பயிற்றுனராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். இன்றைக்கி முக்கியமாக இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் குரூப் ஒன் மெயின்ஸை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறது, எப்படி படிக்கணும், என்ன மாதிரியான புத்தகங்களில் படிக்கணுன்றதை பார்க்கலாம். இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் மூணு பேப்பர் வரும். முக்கியமாக ஜிஎஸ் பேப்பர் ஒன், ஜிஎஸ் பேப்பர் டூ அண்ட் ஜிஎஸ் பேப்பர் த்ரீ அப்படின்னு மூணு பேப்பர் வரும். இந்த மெயின்ஸுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ப்ரிலிமினரி விட ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னா, நீங்கள் என்ன மாதிரியான சர்வீஸு முக்கியமாக குரூப் ஒன்னில் வாங்கணும் அப்படின்றது முடிவு பண்ணக்கூடிய ஒரு தருணமாக இல்லை ஒரு ஸ்டேஜாக இருக்கக்கூடியது இந்த குரூப் ஒன். ஏன்னா இந்த குரூப் ஒன்னுடைய மார்க்கை, குரூப் ஒன்னுடைய மெயின்ஸோடைய மார்க்கை வச்சு தான் உங்களுக்கு இன்டர்வியூ நீங்கள் போகிறீங்களா இல்லையான்றதை முடிவு பண்ணுவாங்க. அப்போ இந்த குரூப் ஒன் மெயின்ஸுக்கு நீங்கள் அதிக இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். முக்கியமாக இந்த குரூப் ஒன் மெயின்ஸுன்றது ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்டிவ் டைப்பு தான். இது வந்து ப்ரிலிமினரி மாதிரி கிடையாது, இது டிஸ்கிரிப்ட் டைப். உங்களுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா, கொஷின் பேப்பர் பிரிண்ட் ஆகிருக்கும், கீழே என்ன சொல்ல ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க, ஒரு பிரிண்டட் புக்லெட் கொடுத்துருப்பாங்க. அந்த புக்லெட்டில் நீங்கள் எப்படி ஒரு செமஸ்டர் எக்ஸாம் காலேஜில் எழுதுறீங்களோ அது மாதிரி தான் டிஸ்கிரிப்டிவாக டீட்டெயிலாக எழுதணும். ப்ரிலிமினரிக்கும் மெயின்ஸ்க்கு என்ன சார் டிஃப்ரென்ஸு அப்படின்னா, ப்ரிலிமினரின்றது நீங்கள் அகல படிப்பீங்க. அகல படிப்பீங்கன்னா என்ன அர்த்தம்னா, நிறைய விஷயங்களில் நிறைய சப்ஜெக்ட் என்ன சொல்ல படிப்பீங்க. ஆனால் மெயின்ஸுன்றது உங்களுக்கு இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ன்றது கம்மி, ஆனால் ரொம்ப உள்ளார்ந்து அதிகமாக ஆழமாக என்ன சொல்ல படிக்கணும். இதுதான் என்ன சொல்ல மெயின்ஸுக்கும் ப்ரிலிமினரி இருக்கக்கூடிய முக்கிய வித்தியாசம். இந்த மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா, மூணு பேப்பர் முன்னாடி சொன்னேன், ஒரு பேப்பருக்கு எவ்வளோ சார் மதிப்பெண் அப்படின்னா 250 மதிப்பெண் இருக்கும். ஜென்ரலாக கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாமே 10 மார்க் கேள்விகளாகவும் 15 மார்க் கேள்விகளாகவும் மட்டும்தான் வருமோஞ்சி, வேறு எந்த கேள்விகளும் வராது. ஸோ ஒரு பேப்பருக்கு பார்த்தோன்னா 250 மார்க் வீதம், மொத்தம் மூணு பேப்பர் நடக்கும். ஜிஎஸ் பேப்பர் ஒன், ஜிஎஸ் பேப்பர் டூ அண்ட் ஜிஎஸ் பேப்பர் த்ரீ. மூணு பேப்பர், ஒவ்வொரு பேப்பருமே மூணு மணி நேரத்துக்கு எக்ஸாம்ன்றது நடக்கக்கூடியது. பொதுவாக இந்த தேர்வுகள் எப்போ நடக்கும் அப்படின்னா, ப்ரிலிமினரி முடிஞ்ச ஒரு மூணு மாதங்கள் கழித்து தான் சொல்ல மெயின்ஸ் எக்ஸாம்ன்றது நடக்கும். இந்த மெயின்ஸ் எக்ஸாமுக்கும் ப்ரிலிமினரிக்கும் கிட்டத்தட்ட 90 நாளுன்ற இடைவெளி நமக்கு இருக்கக்கூடியது. இந்த மெயின்ஸுன்றது பொதுவாக என்ன சொல்ல, ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே இந்த மூணு நாள் தான் எப்போ நடந்தாலும் நடக்கும் போது, வேறு நாட்கள் நடக்காது. ஒரு நாளைக்கு ஒரு பேப்பர் விதம், மூணு நாள்ன்றது இந்த பேப்பர் நடக்கக்கூடியது. சரி, ஓகேங்க சார், அப்போ டோட்டலாக எவ்வளோ மார்க் மெயின்ஸ் நடக்கும் அப்படின்னா, டோட்டலாக நமக்கு 750 மதிப்பெண்களுக்கு இந்த மெயின்ஸ் தேர்வானது நடக்கக்கூடியது. இந்த மெயின்ஸில் நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்குறீங்கன்றதை பொறுத்து தான் நீங்கள் இன்டர்வியூக்கு போகிறத முடிவாகும். அதே மாதிரி இந்த மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஜிஎஸ் பேப்பர் ஒன்னில் என்ன மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் வரும் அப்படின்னா, ஜிஎஸ் பேப்பர் ஒன்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹிஸ்ட்ரி, சோஷியல் இஷ்யூஸ், அதுக்கப்புறம் மென்டல் அபிலிட்டி. இந்த மென்டல் அபிலிட்டது ஒரு 10th ஸ்டாண்டர்ட் பையன் எந்த அளவுக்கு அறிவு இருக்குமோ அதை மட்டும் தான் நமக்கு இங்கே சோதிப்பாங்களோ வந்து டிகிரி ஸ்டாண்டர்டுக்கு சோதிக்க மாட்டாங்க. ஸோ அப்போ பேப்பர் ஒன்னை பொறுத்த வரைக்கும் மூணு சப்ஜெக்ட், ஹிஸ்ட்ரி, சோஷியல் இஷ்யூஸ், அதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா மென்டல் அபிலிட்டி. இது மூணு சேர்ந்து தான் முதல் தாள். இரண்டாவது பேப்பர், அதாவது என்ன சொல்ல செகண்ட் பேப்பர் பார்த்தோம் அப்படின்னா, ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் மூணு சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். என்னென்ன அப்படின்னா, ஒன்று இந்தியன் பாலிட்டி அண்ட் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன், ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா ரோல் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன் த டெவலப்மெண்ட் ஆஃப் இந்தியா, மூணாவது பார்த்திங்க அப்படின்னா தமிழ் சொசைட்டி. ஸோ இப்படி மூணு சப்ஜெக்ட் சேர்ந்து தான் பேப்பர் டூன்றது. தென் பேப்பர் த்ரீ. பேப்பர் த்ரீ பார்த்திங்க அப்படின்னா அகைன் இங்கேயும் உங்களுக்கு மூணு பேப்பர் இருக்கும். என்னென்ன அப்படின்னா, ஜியாகிரஃபி, முக்கியமாக இந்தியன் ஜியாகிரஃபி, தென் என்விரான்மெண்ட் இருக்கும். மூணாவது பேப்பர் பார்த்தீங்கன்னா இந்தியன் எக்கானமி இருக்கும். இந்தியன் எக்கானமி ஆஸ் வித் ரெஸ்பெக்ட் டு வாட் தமிழ்நாடு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இங்கேயும் மூணு பேப்பர், மூணு சப்ஜெக்ட் இருக்கும். ஸோ இதுக்கும் என்ன சொல்ல 250 மதிப்பெண். இப்படி தான் என்ன சொல்ல அப்படின்னா, மூணு பேப்பருமே உங்களுக்கு இருக்கக்கூடியது. ஒரு பேப்பருக்கு 250 மார்க் வீதம், 750 மார்க்கு நீங்கள் மெயின்ஸ் எழுதணும். இந்த 750 மார்க்கு நீங்கள் எந்த அளவுக்கு மதிப்பெண் அதில் செக்யூர் பண்ணுறீங்க, அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் இன்டர்வியூ போகணுமா வேணாமான்றத முடிவாகும். இந்த மெயின்ஸுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இதில் நீங்கள் எந்த அளவுக்கு அதிகமாக மதிப்பெண் வாங்குறீங்களோ அதை பொறுத்து தான் நீங்கள் என்ன மாதிரியான சர்வீசஸ் வந்து குரூப் ஒன்னில் சூஸ் பண்ணணும் அப்படின்றத டிட்டர்மைன் ஆகும். ஏன்னா குரூப் ஒன்னை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக நமக்கு 8 விதமான சர்வீஸ் இருக்குது. 8 விதமான சர்வீசஸ் என்னென்ன அப்படின்னா, டெபுட்டி கலெக்டர், டிஎஸ்பி, அசிஸ்டன்ட் கமிஷனர் இன் கமர்ஷியல் டேக்ஸ், தென் டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்டர், முக்கியமாக ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட், அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா டெபுட்டி ரெஜிஸ்டர் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டி இருக்குது. தென் அதுக்கு அடுத்து முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் இன் ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ சர்வீசஸ், தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர். ஸோ இது மாதிரியான 8 விதமான சர்வீஸ்க்கு நம்ம முக்கியமாக அந்த டாப் மோஸ்ட் சர்வீஸ்க்கு போகணும், டெப்டி கலெக்டர் ஆகணும் அப்படின்னா இந்த மெயின்ஸ் மார்க்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நாம் இந்த மெயின்ஸுக்கு வந்து என்ன சொல்ல என்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குன்றதை பார்த்தோம். அடுத்த செஷனில் நாம் குரூப் டூவோட மெயின்ஸை எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.